இப்போ நம்ம வீடுகளுக்கும் ஸ்ட்ரீட் லைட்டுக்கும் நம்ம பயன்படுத்துகிற எலக்ட்ரிசிட்டி வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, கோழியும் ஃபீல்டையும் வந்து எரிச்சு அது மூலமாக தான் எலக்ட்ரிசிட்டி வந்து உருவாக்குறாங்க. அது வந்து ஒரு நேச்சுரல் எனர்ஜி. இது வந்து ஒரு லிமிட்டட் எனர்ஜி தான். இந்த கோலும் ஃபியூலும் வந்து தீர்ந்த வாட்டி நம்ம எது மூலமாக எலக்ட்ரிசிட்டியை உருவாக்க முடியும்னா, சன் மூலமாக நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து உருவாக்கலாம். இந்த சன்லேருந்து வர எனர்ஜி வந்து இந்த சோலார் மேனலில் பட்டு பகல்லலாம் அது வந்து லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி இரவு நேரத்தில் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்காதப்ப நம்மளுக்கு வந்து இந்த லைட் வந்து எரியுது. இப்போ சோலார் எனர்ஜியால் நம்ம லைட் வந்து எரிக்க முடியாமல் நம்மளால் சோலார் வாட்டர் ஹீட்டரையும் வந்து உருவாக்கலாம். இதே மாதிரி சோலார் பேனலேருந்து அப்சர்வ் பண்ணி இந்த டேங்க் வந்து சேர்க்கும் போது இதுலேருந்து சூரியிலேருந்து வர எனர்ஜி வந்து அது வந்து வாட்டர் வந்து ஹீட் பண்ணி சோலார் ஹீட்டர் வந்து உருவாக்க முடியுது. அது வெயில் காலத்தில் வந்து சோலார் இரிகேஷனுக்கு வெயில் காலத்தில் வந்து தண்ணி தோப்புக்கு வந்து தண்ணி பாய்ச்ச முடியாமல் போது இந்த சோலார் எனர்ஜி வந்து பயன்படுத்தி நம்ம செடிகளுக்கெல்லாம் வந்து தண்ணி பாய்ச்சலாம். இப்போ செடிகளுக்கு வந்து தண்ணி பாய்ச்சலாம். இந்தியாவில் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து 53 ஏக்கருக்கு வந்து சோலார் எனர்ஜி வந்து சோலார் பேனல் வந்து வச்சுருக்காங்க. எதுக்காகனா எலக்ட்ரிசிட்டி வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வந்து உருவாக்குறாங்க. சோலார் எனர்ஜிங்கிறது ரினியூவபிள் சோர்சஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.